நமது தயவு இல்லை சிறப்பை பற்றி திரு கோவை பிரபாகரன் ஐயா அவர்கள் தற்போது உரையாற்றுவார்கள். பெரும் ஜோதி அற்பெரும் ஜோதி தனி பெருங்கருணை அற்பெரும் ஜோதி தயா பெரும் ஜோதி தயா பெரும் ஜோதி தனி பெரும் தயா பெரும் ஜோதி அவர்கள் அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு எனக்கு இந்த சம்பத்தை கொடுத்த சாமி அவர்களுக்கு முதல் நன்றியை தெரிவித்துக்கொள்கிறேன். சாமி வந்து எனக்கு தெரிஞ்சிருக்க அப்படின்னா என்னோட நடந்திருக்குமாங்கிறது எனக்கு ஒரு சந்தேகமா இருக்கு. போன ஆண்டு 2020 ஆண்டு நவம்பர் மாதம் நாங்கள் இங்கே வந்து ஒருத்தர் நம்ம கோவை சேர்ந்த மதன்குமார் ஐயா அவங்க வந்து இந்த இல்லத்தை பார்க்க வந்திருக்காரு. இல்லத்தை பார்க்க வந்தோடனே அவருடைய அப்போ வந்து மனகாலமாக இருந்துச்சு. இப்போ வந்துட்டு ஐயா அந்தங்கையா சொட்டு சொட்டுன்னு நான் உள்ளே போயிருந்த போது பிரார்த்தனையும் போது மழை பெய்யும் போது உள்ளே வந்து சொட்டு சொட்டுன்னு ஒழுகுதுங்க தண்ணி விடுறீங்க அப்படின்னு வந்துட்டு நம்ம எப்பவுமே வந்துட்டு நம்ம அந்த விலாங்குறிச்சி சைடில் வந்துட்டு கோவை விலாங்குறிச்சியில் வந்துட்டு நம்ம விழாவை நடத்துவோம். சாமி சரணந்த அவருடைய நம்ம 19/11/2020 வந்துட்டு ஒரு விழா நடத்தணும், பிறந்தநாள் விழா நடத்தணும். அப்போ அந்த விழாக்கு அவர் வர முடியல. அடுத்த நாள் வந்துட்டு மதன்குமார் ஐயா வந்துட்டு நம்ம வெள்ளிங்கிற ஐயா எடுத்து சொல்லி போயிருக்காரு. இந்த மாதிரி வந்துட்டு ஐயா நான் திண்டுக்கல் போயிருந்தேன், இந்த மாதிரி அந்த நிலைமையில் போயிருக்கேன்யா, அதுக்கு ஏதாவது பண்ணணும்யா, அப்படி ஒரு திருப்பணி ஏதாவது பண்ணணும்யா, நான் வந்துட்டு அது அதுக்கு திருப்பணிக்கு வந்துட்டு ஒரு 2 லட்சம் நான் வந்து 1 லட்சம் நான் முதல் கொடுத்துறாங்க அப்படின்னாரு. அப்படின்னு முதல் கொடுத்துருந்தாரு. அப்புறம் அது வந்துட்டு வெள்ளிங்கிறையா வந்துட்டு நம்ம ராமதாஸ் கிட்ட சொல்லியிருந்தாரு. சரி அதுக்கான உண்டான முயற்சி எடுப்போம் அப்படின்னாரு. அப்புறம் அடுத்தது வந்து எங்கிட்ட சொல்லியிருந்தாங்க இந்த மாதிரி வந்துட்டு ஐயா அந்த மாதிரி வந்துட்டு ஏதாவது சீரியஸாக நம்ம ஏதாவது பண்ணி ஆகணுமே அப்படின்னு கொஞ்சம் எப்படி வாங்க ஐயா. அப்போ வந்துட்டு நான் வந்துட்டு உடனே வந்துட்டு ராமலிங்க எடுத்து ஃபோன் அடிக்கிறேன், இந்த மாதிரி உங்களை பார்க்குறக்கு வரீங்க அப்படின்னா என்ன விஷயம் கேட்டாங்க. இதில் வந்துட்டு நாங்கள் நேரில் வந்து பார்த்து அது விதான சொன்னால் தான் உங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொன்னது. சரிங்க அப்போ வாங்க அப்படின்னாங்க. அப்போது நம்ம மக்கள் எல்லாம் வந்துட்டு வியாழக்கிழமைக்கு போகணும் அப்படின்னாங்க. வியாழக்கிழமைக்கு நான் எனக்கு இன்னும் சாமி வந்து சொன்னது வந்துட்டு வியாழக்கிழமை வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி எனக்கு உள்ள தோணுச்சு. எப்பவுமே வந்து காலையில் பார்த்தீங்கன்னா ஏதோ வந்துட்டு எனக்கு ஒரு அறிகுறி தெரியும், ஏதாவது வந்து சாமியில் வந்து ஏதோ ஒரு இடத்துல எனக்கு ஒரு ஏதோ ஒரு வந்து ஒரு அசிரியர் மாதிரி ஏதோ ஒரு வார்த்தை சொல்லிட்டு போவார். இந்த மாதிரி வந்துட்டு அன்னைக்கு வந்துட்டு வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. இப்போ மட்டும் நான் சொல்லிட்டு வேண்டாமையா நம்ம ஞாயிற்றுக்கிழமைக்கு போவோம் அப்படின்ட்டாங்க. இப்போ ஞாயிற்றுக்கிழமைக்கு நம்ம வந்துட்டு அடுத்த நாள் ஞாயிற்றுக்கிழமை இங்கே வந்தோம். வரும்போது பார்த்தோன்னா நம்ம ஏதாச்சும் தான் வந்தோம். வந்துட்டு 10 மணிக்கு வந்து இறங்கணும். அப்போ யாரை போய் பார்க்குற முதல்ல யாரை போய் பார்க்கும்போது நம்ம சாமிகள் வந்து நீங்கள் யாருமே பார்க்க வேண்டாம், எல்லாத்தையும் இங்கே வரவேற்கிற அப்படிங்கிற மாதிரி ஐயா முதல்ல வந்துட்டு ஞாயிற்றுக்கிழமைக்கு ஐயா வந்தார். நம்ம சிவராமையா அங்கே வர வச்சிட்டாரு. சிவராமையாட்டம் வந்துட்டு அப்போ வந்துட்டு அவர் நம்மளெல்லாம் வந்துட்டு எதுக்காக வந்தீங்க அப்படின்லாம் கேட்கும் போது அப்போ நாங்கள் வந்து சொல்லியிருந்தோம் இந்த மாதிரி வந்துட்டு ஏன் அந்த திருப்பணி லெவலில் எந்த மாதிரி இருக்குது அப்படின்னு கேட்டிருந்தோம். இந்த மாதிரி எல்லாம் நாங்கள் முயற்சி எடுத்துருவோம் வந்துட்டு எந்த விஷயத்துலையும் நாங்கள் இந்த வந்துட்டு ஒன்றும் இருக்கணும், முன்னாட்டு நிகழ்ச்சி எதுவும் நடக்கலாம் அப்படின்னும் போது நான் ஒரே ஒரு கருத்து சொன்னேன், ஐயா நம்ம எல்லாமே வந்துட்டு சாமிங்கிற ஒரு கருத்து மட்டும் இருக்கலாம், வேறு எதையும் கருத்து நம்ம எடுத்துக்கணும்னா சாமி சொன்னால் தெய்வம்னு ஒரு கருத்தில் மட்டும் நம்ம நிற்போம், மற்ற எல்லா வேறுபாடுகளும் கலந்துருவோம். அந்த தயவுன்னு ஒரு கருத்து மட்டும் இந்த சாமி சொல்லிக் கொடுத்தோம். அந்த தயவுன்னு ஒரு கருத்து மட்டும் நிற்போம், நம்ம அவருடைய ஏற்றத்தாழ்வுகளை மறந்துட்டு, ஏன்னா நம்ம சாமிக்கு செய்ய வேண்டியது ஒன்று எதுவுமே செய்யாமல் இருக்கும். அப்போ அதை வந்து முன்னாள் முதல்ல வந்துட்டு நம்ம அதை செய்ய வேண்டியது நம்ம கடமை. ஏன்னா நம்மளுடைய முன்னோர்கள் வந்து ஒவ்வொருத்தரும் வந்துட்டு நம்ம மறந்துட்டு இருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது நம்ம இந்த காலகட்டத்தில் நம்ம இது செய்யலைன்னா வரக்கூடிய தலைமுறைக்கு நமக்கு இது சாமியோட இது என்னென்ன தெரியாமல் போயிடும் அப்படின்னு நம்மளாம் வந்துட்டு நம்ம கோவை அன்பர்கள்லாம் வந்துட்டு நம்ம வெளியேறா வந்துட்டு எல்லாமே வந்து பேசும்போது அவர் உற்சாகம் அடைஞ்சிட்டாரு. உற்சாகம் அடைஞ்சோன்னு நம்ம வந்துட்டு சரி இதை பற்றி நம்ம ராமலிங்க ஐயாட்ட போய் பேசலாம் அப்படின்னு சொல்லலான்னு இருக்கும்போது அப்போ வந்து உடனே வந்துட்டு நம்ம மணியையா வந்தார், சுப்பிரமணியா வந்துட்டார். வந்துட்டு அதுக்கு என்ன பண்ணிடலாம் அப்படின்ட்டார். அப்புறம் நம்ம வந்துட்டு உடனே அவர்கிட்ட நம்ம வந்து உடனே உறுதி கிடச்சிருச்சு. உடனே நம்ம எல்லாம் என்ன பண்ணோம், நேராக ராமலிங்க ஐயாட்ட போய் இதை பற்றி பேசினோம். பேசணுன்னா ஐயா வந்துட்டு நாங்கள் வீட்டிலலாம் பேசிட்டு கலந்து பண்ணிவிட்டு நான் சொல்கிறோம் அப்படின்ட்டாங்க. அதனால கிட்டத்தட்ட 1 மாதம் அது எடுத்துருச்சு. அப்போ 1 மாதத்துக்கு அப்புறம் எங்களுக்கு பதில் வரல. அப்புறம் நான் மறுபடியும் சரி நேரிலே போயிடலாம் அப்படின்னு போட்டு அங்கேருந்து மறுபடியும் எல்லாம் வண்டி எடுத்து நீங்கள் வந்தோம். அந்தோடனே அப்போ உடனே வந்துட்டு சரி அதுக்கு நம்ம மீட்டிங் ஒன்று போட்டலாம் அப்படின்னு சொல்லி மீட்டிங் ஒன்று ஆரம்பிச்சு அப்போ தலைவர்களே நம்ம வந்துட்டு எப்படி எல்லாம் பண்ணணுங்கிறது ஒரு மீட்டிங்.
அப்போ வரைபடம் தயாரிக்கப்பட்ட மீட்டிங் வச்சோம். இதெல்லாம் வச்சு எப்போ கால் கோல் விழா பண்ணலாம் அப்படின்னு போட்டு கல்வி பண்ணுறதுக்கு அப்போ வந்துட்டு எப்போ வைக்கலாம்னு போது 6-3 அப்போ வந்து இதே மாதிரி தான் போன ஆண்டு 6-3-2021 அப்போ வந்து கொரோனா வந்துட்டு வந்துட்டு இருக்குது. அப்போ வந்துட்டு எங்கே வேலை தடப்படுமோங்கிற ஒரு எல்லாத்துக்குள்ள ஐயப்பட்டுருந்துச்சு. ஆனால் வந்துட்டு அது ஊக்கமாக பண்ணணுங்கிற எண்ணத்தை வந்து எனக்கு சாமி வந்து உணர்ந்துட்டே இருந்தார். அப்போ வந்து எப்படி பண்ணலாம் அப்படிங்கும்போது நாங்கள் வந்துட்டு முதல்ல ஆரம்பிக்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த வெள்ளாங்குறிச்சியில் ஆரம்பிக்கும்போது எப்படி தான் அந்த வந்துட்டு நாங்கள் வெள்ளாங்குறிச்சி சங்கத்தை ஆரம்பிக்கும் போது வந்துட்டு என்னென்னா முதல்ல நான் ஆரம்பிச்சிட்டோம். ஆரம்பிக்கும் போது தடைகள் வந்துச்சு, எங்களோட செயலர் வெள்ளங்கிரிக்கு வந்து செயலர் தடை வந்துச்சு. அப்போ தடை வந்தோடனே நம்ம அடுத்த நாள் வந்து எங்கிட்ட கேட்டது இன்னும் பண்ணலாம் வீட்டிலலாம் வந்து ஒரு பிரச்சனையாக இருக்குது அப்படின்போது நம்ம வந்து ஒரு தப்பு பண்ணிட்டோம். எப்பவுமே வந்து பெருமான் சொன்னது வந்து என்னென்னா தர்மசாலை ஆரம்பிச்சு தான் வந்துட்டு இந்த ஞானசபையை கட்டணும் அப்படிங்கிறது சொன்னார் அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்துட்டு அங்கே வந்துட்டு 26-1-2018 வந்துட்டு அங்கே அந்த மாதிரி ஒரு ஏற்பாடு நடத்தி அன்னைக்கு இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா அது கிட்டத்தட்ட 1200 நாட்களை தாண்டி போயிட்டுருக்குது. 1200 நாட்களை தாண்டி இன்றைக்கி வந்துட்டு டெய்லியும் அன்னதான காலையில் கஞ்சியால் பார்த்து இந்த மாதிரி பண்ணிட்டு அந்த மாதிரி இங்கே வந்துட்டு இவங்கெல்லாம் வந்துட்டு பணத்துக்கு என்ன பண்ணுறதுன்னு கேட்கும்போது நம்ம சொன்னோம் பணத்துக்கு வந்து எதையும் கவலை பண்ணாங்க, இங்கே இருக்கிறத வச்சு நம்ம ஆரம்பிப்போம், எல்லாரும் வந்து கொண்டு வந்து கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லும்போது நம்ம வந்து ஆரம்பிக்கும்போது இன்றைக்கி 6-3 ஆரம்பிக்கும்போது எல்லாம் கொடுத்தவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா 23 லட்சம் அன்னைக்கே வந்துட்டு நமக்கு இன்றைக்கி வந்து சேர்ந்து எல்லாமே லிஸ்ட்டில் வந்து 23 லட்சம் வந்துட்டு அன்றைக்கே வந்து நமக்கு எல்லாமே சேர்ந்து எல்லாருமே சொல்லிட்டாங்க நான் கொடுக்க 1 லட்சம் கொடுக்குற 1 லட்சம் கொடுக்குறேன் அப்படின்னு ஒவ்வொருத்தரவை சொல்லிட்டாங்க. அதுக்கு எல்லாத்துக்கும் முப்பரிமம் பார்த்தோன்னு வச்சுக்கங்க நம்ம வந்து எப்போதுன்னா சின்னாம்பிள்ளை வந்து தான் அது வந்து என்னென்னா சின்னாம்பிள்ளை செல்வரஜெயெல்லாம் வந்து நமக்கு வந்துட்டு என்னென்னா எடுத்துன்னு சொல்லி 30 லட்சம் நம்ம வந்து கைங்காரம் கொடுக்குறேன் அப்படின்ட்டாங்க. அப்போ எங்களுக்கு வந்து இன்னொரு சின்ன சாமியில் வந்துட்டு எங்களுக்கு கூட இருந்து பண்ணுற மாதிரி எங்களுக்கு ஒரு இது இருந்துச்சு. ஒரு எந்த உதவி கவலைமும் நீங்கள் பாருங்கள் இது வரைக்கும் யார்கிட்டையும் போய் ஒருத்தர்கிட்ட பணம் கொடுங்க இது வரைக்கும் நாங்கள் இறங்கி இது வரைக்கும் கேட்கவே இல்லை. எல்லோரும் போய் நம்ம வசூல் பண்ணிட்டு போய் விசிட் அடிச்சுட்டு போய் கேட்கலாம் அப்படிங்கும்போது சாமிகளுக்கு வந்து எங்களுக்கு எந்த வித தொந்தரவும் நம்ம கொடுக்கவே இல்லை. சாமிகள் வந்து ஒவ்வொரு விஷயத்தையுமே அவரோட பார்த்து அப்படின்ட்டு இந்த வரைக்கும் என்னையும் வந்து ஒரு கருவியை தேர்ந்தெடுத்துக்கு ஆனையும் இன்னொரு புண்ணியம் பண்ணிட்டு சொல்ல முடியும். அந்த இடத்துல இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து இந்த சபதி நிர்மாணிக்கும் போதும் படுத்தேன் அடலூர்ல இருந்து நம்ம எல்லாருமே எடுத்து வந்தோம். அவங்களே வந்துட்டு அவங்க 2 மாதத்துக்கு இந்த வேலையை முடிச்சு கொடுத்தாங்க. அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா சிந்திலையா எங்களுக்கு வந்து இன்ஜினியர் அவர் வந்து ரொம்ப ஸ்பீடாக பண்ணி கொடுத்தாரு. இதுக்கு எல்லாத்துக்கும் முத்தையப்ப பார்த்தீங்கன்னு நம்ம தலைவர் ஐயா தலைவர் ஐயா எந்த விதத்துலையுமே ஒரு இடையூறு சொல்லி அவர் சொல்லலை. எதுக்குமே வந்து நம்ம சொல்கிறதுக்கெல்லாம் சரி 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 அவ்வளோதான் அவர்கிட்ட வந்த பார்த்து போகிறமே அதுதான் சரிங்க இப்படி பண்ணிடலாம் அவ்வளோதான் அந்த மாதிரி பண்ணி அதே மாதிரி இந்த குடமுழுக்குலாம் நாடு நம்ம நிர்ணயிக்கும் போது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க நம்ம ஐயா ஃபேமிலின்னு சொன்னாங்க இந்த மாதிரி வந்து 1-3-2003 வந்து சாமி வந்து இந்த தயவெல்லாம் கட்டி அப்போ தான் வந்து ஜோதி வச்சுருக்காரு அப்படின்னாங்க. சரி நம்ம அதே நாளைக்கு நம்மளுடைய பூஜை ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னு போட்டு இன்னைக்கு பார்த்தோம் அந்த 1-3-2022 நம்ம வந்துட்டு முதல் கால அந்த 30வது வேலையை நம்ம ஆரம்பித்தோம். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து 6-3 அதே மாதிரி போன ஆண்டு 6-3 தலைவர் சேமா 6-3 ஆரம்பித்து இன்றைக்கி வந்து இந்த 6-3 வந்துட்டு நமக்கு இதே வந்துட்டு நமக்கு அந்த குடும்பங்களுக்கெல்லாம் நடந்துருக்குது. இதுக்கு வந்து எனக்கு ஒத்துழைச்ச அத்தனை உள்ளங்களுக்கும் நம்ம நம்பிட்டு சொல்ல தெரிவிக்குது. இதில் வந்து நமக்கு ஜீவகரண பணியை பார்த்தோம்னா நமக்கு இந்த ஜோதிராமன் ஐயா வந்துட்டு நமக்கு சும்மா சொல்கிறோம் சாமிகளும் வந்து அங்கேருந்து கூட்டு வந்த மாதிரி அவர் எங்கேயோ இருந்தார் தெரியல விழுப்புரத்தில் இருந்திருக்காரு. அவர் வந்துட்டு இங்கே வந்து நமக்காக டெய்லி வந்து அந்த கஞ்சி பணியுமே அந்த சாப்பாடு மதிய உணவு சாப்பாடுமே டெய்லி வந்துட்டு தடுதங்கள் இல்லாமல் நடத்தி கொடுத்துருந்தார். அது நம்மளுடைய விளைவாக வந்து நீ பார்த்துன்னு வச்சுக்க ஒரு பெரிய நிலை ஏற்படுத்தியது. அது வந்துட்டு உண்மையிலே வந்துட்டு எங்களுக்கு ஒரு ரொம்ப மனசு நிறைவாக இருக்குது. அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா இந்த குடமுழுக்குலாம் யாரை வச்சு பண்ணணுங்கிறது ஒரு எங்களுக்குள்ள கேள்வி வந்துருக்குச்சு. அப்போ நம்ம சாமியாட்ட கேட்டோம் விண்ணப்பம் கேட்கும்போது அப்போது எனக்குள்ள யார் மூலியமாக அது போன கேட்டால் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து சொல்லும்போது இப்போ சைமணி சவுந்தரராஜ ஐயா எங்களுக்கு வந்துட்டு காமிச்சு கொடுத்தாரு. அவர் வந்து நம்ம போய் அவர்கிட்ட நம்ம கேட்கும்போது அவர் உடனே இசையை தெரிவிச்சிட்டாரு எந்த விதம் இதுன்னு சொல்லலை. அப்போ வந்துட்டு உடனே அவரும் எங்களுக்கு இசையை தெரிவிச்சிட்டாரு. அப்போ இது எல்லாத்துக்கும் வந்துட்டு எனக்கு ரொம்பவுமே எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா எல்லா
எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம திருவருப்படியே நடந்துருக்குது. நமக்கு அதுலேருந்து கோவிலேருந்து நமக்கு நாமதேசியோட அப்பப்பா அந்த மாதிரி நமக்கு வந்து ஆலோசனை சொல்லிட்டு இருந்தார். இப்படி வந்துட்டு ஒவ்வொரு இதுவும் பண்ணிட்டு இருந்தார். நம்ம ஒவ்வொரு நிலையுமே அங்கேருந்து பயந்துருந்து ஒவ்வொரு நிலைக்கும் இங்கே வந்துட்டு தான் இந்த திருப்பணிகள்லாம் ஒவ்வொரு ஸ்டேஜ் ஸ்டேஜ்லேயும் வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா எத்தனை நடந்து சொல்கிறாங்க நம்மளால தெரிய முடியாது. அந்தளவுக்கு இங்கேருந்து அங்கேருந்து வந்து பண்ணி வந்து ஒவ்வொரு மாதம் பார்த்தா ரெண்டு தடவை மூணு தடவை இங்கே வாங்கி இருக்கு. இந்த மாதிரிலாம் வந்து இந்த திருப்பணிகளெல்லாம் செய்துட்டு கொடுத்த நமக்கு சாமி சரவணந்த அவர்களுக்கு தான் நம்ம ரொம்ப நன்றி தெரிஞ்சுக்கிறோம். அதாவது இந்த வாய்ப்பு கொடுத்த எனக்கு திருப்பணி குழுவத்துக்கு நன்றி தெரிவிச்சுக்கிட்டு நன்றி நன்றி நன்றி. பெருந்தோழி அப்பெருந்தோழி அந்த பெருங்கரணை அப்பெருந்தோழி.